வணக்கம் நண்பர்களே, இன்று காணப்போவது காமராஜர் இளைஞராக இருந்தபொழுது நடந்த சுவையான நிகழ்வு. நான் படித்ததில் பிடித்தது. கர்மவீரர் அரசியல் தொண்டனாக இருந்த சமயம் தனது அரசியல் குருநாதரான சத்தியமூர்த்தி வீட்டில் தங்குவது வழக்கம். அந்த சமயம் நேருஜி சென்னை வந்தபோது சத்தியமூர்த்தியின் வீட்டில் தங்கினார். அவர் பயணக்கலைப்பில் இரவில் படுத்து தூங்க முயன்றார். ஆனால் அவரை கண் மூட விடாமல் வராண்டாவில் குரட்டை சத்தம் கெடுத்தது. கோபம் கொண்ட நேருஜி சத்தியமூர்த்தியிடம், இதோ இந்த பயனை சென்னையை விட்டே வெளியேற்று, அல்லது எனது படுக்கையை தூக்கி கடற்கரையில் போடு என்றார். அன்று அவ்வாறு குரட்டை விட்டு தூங்கிய காமராஜரை வெளியேறச் சொன்ன நேருஜி தான் அவரது திருவுருவச் சிலையை பின்னாளில் மகிழ்ச்சியோடு திறந்து வைத்தார். திருவுருவச் சிலையை திறக்க வந்த நேருஜி கூறியது, உயிரோடு இருப்பவர்களுக்கு சிலை அமைப்பதை நான் விரும்பவில்லை. மறைந்த பிறகு மரியாதை செலுத்துவதே சிறந்தது என நினைப்பவன். ஆனால் காமராஜர் செயலில் தன்னை மறந்து ஈடுபடும் ஆற்றலுடையவர், மக்களிடமிருந்து தோன்றிய தலைவர், எனது நண்பர் என்ற முறையில் அவரது சிலையை திறந்து வைக்கிறேன் என்று கூறினார்.